தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. சர்வதேச விவகாரங்களிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசு மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது. நாடாளுமன்றத்தில் விலைவாசி உயர்வு குறித்த விவாதத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை. ஃபைவ் ஜி அலைக்கற்றை ஏலம் மூலம் 150,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய். மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். அல் கொய்தா முக்கிய தலைவர் அல் ஜவாஹிரி ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழக வீரர் குகேஷ், வீராங்கனை நந்திதா வெற்றி. பிரக்ஞானந்தா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது.